श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानखनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमभक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஒரு அற்புதமான சன்னிவேசத்தை ஆழ்வான் நமக்கு கொடுத்துருக்கு. அப்பப்போ என்னவோ ஒவ்வொருத்தரும் ஏதோ இதெல்லாம் பேசிட்டு இருக்கா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கச்சே, இதுல நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சரீரத்தை காட்டிலும் அதிரிக்தமாக எம்பெருமான், அதாவது ஆத்மா இருந்துருக்கு. அந்த ஆத்மாவையும் சரீரம் ஆத்மா எல்லாவற்றையுமே ஆழ்பவனாக ஈஸ்வரனாக பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்கு. இந்த விஷயத்த ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் சரீரமே ஆத்மான்னு ஒரு பிரமத்தோடு இருந்துருக்கோம். அந்த பிரமத்திலேருந்து முதல்ல வெளியில் வரணும். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, ஆத்மா சுதந்திரன் இல்லை, ஆத்மா பரதந்திரனாக எம்பெருமான் இட்ட வழக்காக தான் ஒவ்வொரு ஆத்மாவும் செயல்படுகின்றது. அவரவர்களுடைய கர்மாத்தீனமாக பலன்களை எம்பெருமான் கொடுக்கிறார். இது ரெண்டாவது விஷயம். இது ரெண்டும் போக மூணாவது விஷயம் நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த பரமேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் சாட்சா சிவன் நாராயணன் தான். வேற தேவதாந்திரங்கள் விஷயத்துல பரத்வ புத்தி, அவர்கள் தான் பரதேவத்தை என்கிற எண்ணத்தை நாம எப்பவுமே பற்றக்கூடாது. அப்படி எதனா இருந்ததுன்னா கூட அதையும் விட்டுடணும். இது பிரதானமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பத்தி தான் இப்ப சொல்லிட்டு வரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, பிரத்யக்ஷமாக நேரடியாக காண்கின்ற விஷயத்துல பார்த்தோம்னாக்க அதுல சில இந்திரியங்களால அறியக்கூடிய விஷயங்கள்ல வரைச்சு பிரத்யக்ஷம் பிரமாணம். வெள்ளம் தித்திக்குமா புளிக்குமா அப்படின்னு கேட்டாக்க, வெள்ளம் தித்திக்கும் இனிக்கும் அப்படின்றதுக்கு பிரமாணம் என்னன்னா பிரத்யக்ஷம் பிரமாணம். நம்மளுடைய ரசனேந்திரியத்தினால நம்ம நாக்குல வெள்ளத்தை போட்டு பார்த்தோம்னாக்கா அது தித்திக்கிறது. அந்த தித்திக்கிறதுனால இது பிரத்யக்ஷத்தினால வெள்ளம் தித்திக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி ரூப பிரத்யக்ஷம் வருது. ரூபம்ன்றது மல்லி புஷ்பம் இருக்கு, இந்த புஷ்பம் வெண்மையா இருக்குமா இல்ல வேற விதமா இருக்கும்னா நம்ம கண்ணால பாக்குறோம், பார்க்கச்சு இது வெண்மையாக இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்திரியங்களால அறியக்கூடிய பதார்த்தங்களுக்கு வத்துக்களுக்கு பிரத்யக்ஷத்துன்றது ஒரு பிரமாணம். பிரத்யக்ஷத்தினால அந்த வஸ்துவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அந்த வஸ்து என்னன்றது நாம தெரிஞ்சுக்கலாம். புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல அங்க வரைச்சு சாஸ்திரம்தான் பிரமாணம், ஆப்த வாக்கியம் பிரமாணம். ஆப்த வாக்கியம்னு சொல்லச்சு, இப்ப இன்னைக்கு இப்ப நம்ம ஊர்ல இருந்துட்டு இருக்கோம், சமசீதோஷ்ணமாக இருந்துட்டு இருக்கு, ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப குளிரும் இல்லை, ஏதோ சமசீதோஷ்ணமா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ ஒரு விதேசத்துல நம்ம போய் பார்க்கல, பார்க்காத இடத்துல இப்ப எப்படி அங்க சீதோஷ்ணம் இருக்கும் என்ன கேட்டோம்னாக்க, அந்த இடத்துல ரொம்ப குளிரும் இல்ல அந்த இடத்துல ரொம்ப வெயிலா இருக்கும் என்று ஏதோ ஒருத்தர் சொல்ற. நம்ம பார்க்கல,
அந்த சொல்றவாளிடத்துல நமக்கு விசுவாசம் இருந்ததுனாக்க அவளை நமக்கு ஆப்தர்களாக நாம கருதினோம்னாக்க அவர்களுடைய வாக்கியம் பிரமாணம் ஏன்னா அவளாலே அனுபவிச்சு சொல்லப்படுகிறது அந்த இடத்துல ரொம்ப குளிரா இருக்கிறதோ ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் எங்கோ ஒரு இடத்துல யாரானா ஒருத்தர்னால அந்த பிரத்யக்ஷ ரூப பிரமாணத்தினால அறியக்கூடியதாக இருக்கிற விஷயத்துலதான் இதெல்லாம் வரப்போறது இது எல்லாமே இல்லாத லோகாந்தரத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களை பத்தி சொல்லி சொல்றோம் ஈஸ்வரனை பத்தி சொல்லி சொல்றோம் அந்த ஈஸ்வரனை பத்தி சொல்றதுக்கெல்லாம் அறியறதுக்கெல்லாம் பிரமாணமா இருக்கிறது வேதந்தான் வேதந்தான் ஆத்த வாக்கியம் மாதா பித்து சகசிரைபியா வசலதரம் சாஸ்திரம்னு சொல்லியிருக்கிறபடினால நம்மளுடைய தாய் தந்தையர் நம்மளிடத்துல எவ்வளவு பரிவாக இருப்பாளோ அந்த மாதிரி அதுல அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு பரிவு சாஸ்திரம் நம்மளிடத்துல காண்பிக்கிறபடினால சாஸ்திரத்தை கொண்டு அறிகம் இப்ப இதுல ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் நிறைய சொல்றார் உபனிஷத் வாக்கியங்கள்லாம் புருஷ சூக்தத்துல சொல்லிருக்கு மேத மேலத்துல வாக்கியங்கள்லாம் சொல்லிருக்கு எல்லா இடத்துலையும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அவர் தான் எல்லாரையும் படைப்பவராகவும் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாகவும் இருக்கவர் என்பதெல்லாம் சொல்லி சொன்னார் இப்போ அந்த எம்பெருமானை எப்படி எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்ன ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு அறிவதுன்றது அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் அதுல பரஞ்சோதிகி அப்படின்னு எல்லாம் பரதத்துவம் பரமாத்மா அப்படின்னு எல்லாம் நாராயண பரோ ஜோதிகி ஆத்மா நாராயண பரஹா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறதெல்லாம் உபநிஷத்துல யார் பார்த்து தெரிஞ்சுக்கிறாளோ அவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சாதுக்களாக இருந்துருக்கிறவ இவர்தான் பரமாத்மான்றத எப்படி நிர்ணயம் பண்றா என்கிற விஷயத்த போன ஸ்லோகத்துல சொன்னார் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை கொண்டு சொன்னார் ரூபமா ரூபமேவா சேதன் மகிமானம் வியாஜட்டே வேதமே சொல்றது ஏதன் மகிமானம் அந்த எம்பெருமானுடைய மகிமையை ரூபமேவ வியாஜட்டே அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகமே நமக்கு வெளிப்படுத்துகிறதான் அதே மாதிரி அவர் எழுந்தருளி இருக்கிற இடம் அதே மாதிரி அவருடைய சரித்திரங்கள் பிரபாவங்கள் அவருடைய சேஷ்டிதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்த உடனே மகான்களாக இருக்கிறவாள் தான் தீர்மானம் பண்ணிடுறாளாம் இவர் தான் பரமாத்மா சாட்சாத் சிவன் நாராயணன் அப்படின்னுட்டு இன்னும் சில விஷயங்கள் என்னன்னாக்க யாராலையும் மறைக்க முடியாத சில அடையாளங்களை பெருமாள் உடையவராக இருந்திருக்கார் அந்த அடையாளங்கள்னாலையும் இவர் தான் பரமாத்மா என்று தீர்மானிக்கிறார்கள் மகான்கள் என்று சொன்னார் அந்த அடையாளங்கள்ல அனந்த சயனத்துவம் ஆதிசேஷன் மேல படுத்துருக்கிறது கருட வாகனத்துவம் கருத்மான வாகனமாக உடையது ஸ்ரீயப்பதித்துவம் இப்படி இதெல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த யார் கருட வாகனத்துல ஏழ்றாரோ அவர் சாட்சா சிவன் நாராயணன் தான் வேற யாரையும் கருத்மான் தன் தள்ள தொல்ல தூக்க மாட்டேன் அதே மாதிரிதான் அனந்தனும் தன் மேல படுத்துக்க வச்சுக்கிறதுன்றது பெருமாள் ஒருத்தர் தான் யார் வேணா என்ன வேணா போட்டுக்கலாம் அது மேல உட்காந்துருக்க மாதிரி போட்டுக்கலாம் ஆனா பெருமாளுக்கு தான் அவர் ஆதிசேஷன் வஸ்து ஆசனமாகவும் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னு சொல்லி சர்வ விதமாகவும் எழுந்தருளி இருக்கிறதுன்றது வாஸ்தவம் இப்போ இந்த பெருமாளுக்கு யாராலையும் மறுக்க முடியாதது மறைக்க முடியாததான அடையாளங்கள்ல பிரதானமான அடையாளம்ன்றது ஸ்ரீயப்பதித்வம் பிராட்டிக்கு கேள்வனாக இருப்பது அதை கொண்டு நிரூபணம் பண்ற இந்த ஸ்லோகத்தினால கடாட்சணமனுஷணமீஸ்வராணாம் ஐஸ்வர்யஹேதுரிதி சர்வஜனீனமேதத்
ताम श्रीरिति त्वदुपसंश्रयणात् निराहुः त्वाञ्च श्रियश्रियमुदाहुः उदारवाचः। ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். யஸ்யா கடாட்சணம் கடாட்சணம் அனுட்சணம் ஈஸ்வராணாம் ஐஸ்வர்ய கேது என்று சொல்ற. முதல்ல பெரிய பிராட்டியை பத்தி சொல்லி சொல்லிட்டு அந்த பெரிய பிராட்டிக்கும் கேள்வனாக இருக்கிறபடினால பெருமாள் தான் பரதத்துவம் என்று நிரூபணம் பண்ற. இது அவர் நிரூபணம் பண்றதுன்றது மாத்திரமல்ல பெரியவாள்லாம் இந்த மாதிரி வழியில தான் நிரூபணம் பண்றார் என்று சொல்றார். யஸ்யாஹா கடாட்சணம் எந்த பெரிய பிராட்டியினுடைய மகாலட்சுமியினுடைய கடாட்சணம் அதாவது திருக்கண் அந்த கடைக்கண் பார்வையானது ஈஸ்வரானாம் அனுக்ஷணம் ஐஸ்வர்ய கேதுகோ. லோகத்துல யார் ஈஸ்வரன் பேர் வச்சிருக்காளோ ஆழ்பவன் பேர் வச்சிருக்காளோ அவளுக்கெல்லாம் ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் அவளுடைய செல்வ செழிப்புக்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்ற. ஒரு பிராட்டியினுடைய கடாட்சரம் இல்லைன்னு சொன்னாக்க அந்த ஈஸ்வரத்துவமே வரவே வராது. பிராட்டியினுடைய கடாட்சம் ரொம்ப முக்கியம். அந்த பிராட்டியினுடைய கடாட்சத்தை தான் கொண்டுதான் எல்லாருக்கும் சகல பல சித்தி ஏற்படுறது. அப்ப பிராட்டியினுடைய கட்டாட்சத்துக்கு ஏங்காதுவா யாருமே கிடையாது. எனக்கு லட்சுமி கட்டாட்சம் வேணும் லட்சுமி கட்டாட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வாயால நாஸ்திகவாதம் பண்றவாள்லாம் கூட அந்த தாயாருடைய கட்டாட்சம் வேணும்னு ஆசைப்படுறான். அந்த தாயாருடைய கட்டாட்சம் ஏற்படுவதற்கு அதுக்காக ஏங்கிறதுக்கு பல காரணங்கள். முக்கியமான ஒரு காரணம் என்ன என்ன கேட்டா தாம் செல்வந்தராக ஆகணும்னு அதுதான் ஆசை. இப்ப ஏழையா இருக்கிறவன் தான் செல்வந்தராக ஆகணும்னு பணக்காரனா ஆகணும்ன்றதுக்காக தாயாருடைய கட்டாட்சத்தை அவன் ஆசைப்படுறான். சரி, ஏற்கனவே நான் பணக்காரனா இருக்கேன், இப்ப எனக்கு என்னத்துக்கு தாயாருடைய கட்டாட்சம் வேணும்? வந்துட்டோ இல்லையோ, இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியாரா இருப்பான், அந்த ஸ்கூல்ல அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் வாசிக்கிட்டு அந்த ஸ்கூல் டீச்சர் வாத்தியார் அவரெல்லாம் ரொம்ப விசேஷமா நம்ம கொண்டாடுவோம். அந்த குழந்தைகளுக்கு ஹை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டான்னாக்கா இந்த எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியாரை பத்தி விசாரப்பட மாட்டான். ஏன்னா இனிமே மறந்தா போயிட்டு போறது, இங்க சொல்லி கொடுத்துக்கு, இங்க சொல்லி கொடுத்த வாய்ப்பாடு மறந்தா போறது, வாக்கு போறது இல்லை, இவாள் என்னத்துக்கு நம்ம நினைக்கணும்? இல்ல இவாளால இல்லைன்னாக்கா இவாளுக்கு என்ன, இவன் பிஹெச்டி பண்றதுக்கு கைடாவா இருக்க முடியும் இவாளால? இவாளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, போனா போயிட்டு போறதுன்னு ஞாபகமே இருக்க போறது இல்லை. அவன் காலேஜ் போயிட்டான்னாக்கா யார் யாரெல்லாம் இவனுக்கு வாத்தியாரா இருந்தா அப்படின்ற விஷயமே இவனுக்கு ஞாபகம் இருக்க போறது இல்லை. அப்படியே ஞாபகம் இருந்துன்னா கூட போனா போயிட்டு போறதுன்னு ஒரு கை கோப்புனா அதிகம், அதுக்கு மேல அவள்கிட்ட யாரும் பெரிய பக்தி வச்சுக்க போறதில்லை. அந்த மாதிரி பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினால ஒருத்தன் பணக்காரனா ஆயிட்டான். இப்படி பணக்காரனா ஆயிட்டான்னாக்கா அதுக்கப்புறமா இவனுக்குதான் பணம் வந்துடுத்த, இதுக்கப்புறமா பிராட்டிய நினைக்கணுமாண்ணா அப்படின்னா. ஆனா சாஸ்திரம் வேற மாதிரியா சொல்றது. இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியார மதிக்க வேணான்னு சொல்றது இல்ல. ஏகாட்சர பிரதாதா அப்படின்னா ஒரே ஒரு அக்ஷரத்தை சொல்லி கொடுத்தவாளாக இருந்தாலும் கூட ஆயுசு முழுக்க அவளிடத்துல நம்ம நன்றியோட இருக்கணுமோ? அவ அதை சொல்லி கொடுக்காது போயிட்டமானாக்க இந்த படிக்கட்டு ஏணி இருக்கு, ஏணி மேல ஏறிதான் படிக்கட்டுல காலை வச்சுதான் மேல ஏறுறோம். அந்த மேல ஏறின விற்பாடு ஏணியை எட்டி உதைக்க கூடாது. நாம கீழே வரப்போறது இல்ல, ஆகையில ஏணியை ஒட்டி வச்சுக்கிறதுன்னு அவசியம் இல்ல. அவ என்னைக்குமே படிக்கட்டா இருந்து நம்மள மேல ஏத்தி விடுறா. அவ ஏத்தி விடலன்னாக்க நம்ம மேல போக முடியாது. இதை எத்தனை பேர் மனசுல நினைச்சுக்கிறான்றது தெரியல. ஆகையால சாஸ்திரம் வந்து ஏகாட்சர பிரதாதாவாக இருந்தாலும் கூட அவனையும் அவ ரொம்ப
பெரிய ஒரு மதிப்பான முறையில தான் நடத்தணும்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அப்படிதான் பல பேர் நடந்துக்கிறா, சில பேர் நடந்துக்கிறது இல்லை, அவ்வளவுதான். இப்போ இந்த தாயார் விஷயத்துல தாயாருடைய அனுகிரகத்தினால நமக்கு ஒரு செல்வம் வந்துருச்சு, நாம செல்வந்தராக இருந்துருக்கோம். அதுக்கப்புறமா என்னத்துக்கு தாயார நாம சேவிக்கணும்? காரியாண்டே அப்பிரயோஜனம். ஒவ்வொருத்தரும் காரியம் முடிஞ்சு போச்சுனாக்கா அந்த காரி அவளுக்கோசரம் யார் அவ பின்னாடி போயிட்டு இருக்க மாட்டா, அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா வந்த செல்வம் நிலைக்கணும்னாக்க தாயாருடைய கட்டாட்சம் இருக்கணும். அந்த தாயாருடைய கட்டாட்சம் இல்லாத போயிடுச்சுனாக்க எல்லாம் போயிடுமா. தன்னையே தான் வேண்டும், நீர் செல்வம் வேண்டாதாரை போலே அப்படின்னு சொல்ற. அதாவது தாயார் என்ன பண்றாள்னா, யாரிடத்துல நிறைய சமிருத்தி ஈஸ்வரனாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் தன்னை ஒரு இதுக்கு மேல இல்லாட்டா கூட போகணும்னு ஆசைப்படுறதோ எதுவும் பண்ணாத இருந்தாலும் கூட அவளிடத்துலயே திருப்பி திருப்பி போராடும். என்ன எங்க எங்க சம்பத் சம்பதமேவ கச்சதின்னு சொல்றது, சம்பத்து பணம் வந்து பணம் இருக்கிற இடத்துல தான் போய் சேருமா, விபத் விபதமேவ கச்சதின்னு. ஒருத்தனுக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க அவனுக்கு மேல கட்டம் மேல மேல கட்டம் கட்டம்லாம் கட்டம்லாம் ஒன்னா ஒரே சைட்ல வந்துருமா, பணம்லாம் ஒரே பக்கமா போயிட்டு இருக்கும் அப்படின்னெல்லாம் ஒரு வாதங்கள் உண்டு. ஆனா இதெல்லாம் வெறும வாதத்துக்காக சொல்றது தானே தவிர, முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இவனுடைய சம்பத்து நிலைப்படணும்னாக்க அதுக்கு தாயார் சரி, தாயார் இருந்தாதான், லட்சுமி கட்டாட்சம் இருந்தாதான் இவனுடைய சம்பத்து நிலைக்கும். இது மேல மேல விருத்தி அடையணும்னாலும் தாயாருடைய கட்டாட்சம் வேணும். இததான் தாயாருடைய அனுகிரகம்னு இன்னைக்கு இருக்கிறவா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. சமுதாயமான ஜனங்களுடைய பொதுப்படையான ஞானம், செல்வம் வேணும்னா தாயார் போய் சேவிக்கணும், மகாலட்சுமியை அடைஞ்சாக்கா செல்வம் வரும்னு சொல்லி சொல்லிட்டுருக்கா. தாயார் இது எல்லாத்த காட்டிலும் இன்னும் ஒரு பெரிய காரியத்தை அவ பண்ணிட்டு இருக்கா. அதை யாருமேனாக்கா என்ன அர்த்தம், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அபாங்க பூயாம் சஹா எது பரிபரம் பிரம்ம ததபூத் அமீயத்ரத்வித்ராஹ சதசதமகாதிஹி தததராத். பெரியபிராட்டியாருடைய கட்டாட்சம், மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் யார் மேல நிறைய விழுதோ அவள்லாம் பணக்காரளா ஆறாளாம், அவள்லாம் பெரிய பதவியை அடைகிறவர்களாக ஆறலாம். பிரம்மா, சிவன், இந்திரன் இப்படிப்பட்ட தேவதைகள்லாம் கூட அந்த ஸ்தானத்தை அடைஞ்சதுக்கு காரணம் பெரியபிராட்டியாருடைய கட்டாட்சம், மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம். இவ மேல நாம சாதாரணமா இருக்கிற நம்ம மேல தாயாருடைய கட்டாட்சம் விழுந்ததை காட்டிலும் அவ மேல இன்னும் அதிகமாக விழுந்திருக்கான். அதனால அவள்லாம் இந்திர பதவி அடைஞ்சிருக்கான், இந்திரலோகத்தை ஆழ்பவனாக இருந்துருக்கான் சதமுகன் இந்திரன், பிரம்மலோகத்தை ஆழ்கின்ற சதுர்முக பிரம்மா, ஈஸ்வரன் கைலாகத்தை ஆழ்கின்றவராக இருந்துருக்கார், ஈஸ்வர சப்த வாச்சியனாக இருந்துருக்கார், ஈஸ்வரன்ற சப்தத்தினாலே சொல்லப்படுபவராக இருந்துருக்கார் சிவபெருமான். இது எல்லாம் தாயாருடைய ஒன்னும் ரெண்டு கட்டாட்சம் விழுந்ததுனாலையும். பெருமாள் மேல எப்ப பார்த்தாலும் அந்த தாயாருடைய கட்டாட்சம் விழுந்துட்டே இருக்கான். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையுரை மார்பா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னையே நான் பார்த்துட்டு இருப்பேன், உன் மார்லயே நான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி தாயார் இருந்துட்டு இருக்கிறதுனால எதுபரி அபாங்க பூயாம் சஹா எதுபரி, எந்த ஒரு வஸ்து மேல தாயாருடைய கட்டாட்சம் அதிகமாக இருக்கோ அந்த வஸ்து பரபிரம்மமாக ஆயிடுத்து அப்படின்னா. இது என்னத்துக்கு எச்சப்தத்தை சொன்ன, யார் மேல விழுந்தோதோ அவன் பரமாத்மான்னு சொல்லிக்கலாமோ இல்லையோ அப்படின்னா, பிரம்ம சப்தம் நபும்சகலிங்கம்,
அந்த நபும்சகலிங்கத்துல பரபிரம்மமா ஆயிடுச்சுன்னு சொல்றதுனால எது பரின்னு சொல்லி சொல்றார், எது மேல விழுந்ததோன்னு சொல்லி சொல்றார். இப்படி பெருமாள் மேல தாயாருடைய கட்டாட்சம் சம்பூர்ணமாக எப்ப பார்த்தாலும் விழுந்துட்டு இருக்கிறதுனாலதான் அவர் பரமாத்மாவாக பரம்பொருளாக அவர் திகழ்கின்றார். இது பட்டருடைய வாக்கியம். அத்ததான் இந்த இடத்துல சொல்ற, யஸ்யா கடாட்சணம் அனுக்ஷணம் ஈஸ்வராணாம் ஐஸ்வர்ய கேசர் இது சர்வஜனீன மேதத்து. அழ்வான் பட்டருக்கு முற்பட்டவர். இவருடைய இந்த வாக்கியத்தினாலதான் பட்டர் அப்பாங்கா பூயாம்சா எதுபரி பரம்பிரம்ம ததபூத் அமீயத்ர த்வித்ராஹ சக சதமகாதி மாதிஹி ததரராத் அப்படின்ற சாச்சிருக்கார். இப்ப இந்த ஆழ்வானுடைய வாக்கியம் தான் பிரதானம். யாருடைய கட்டாட்சம் தான் ஈஸ்வரானாம் ஐஸ்வர்ய ஹேத்துஹு, ஈஸ்வரனாக இருந்திருக்கிற ஆள்பவர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த ஆளுமைக்கு காரணமாக இருப்பது தாயாருடைய கட்டாட்சம். இது சார்வஜனீனம் சர்வஜனீனம் ஏதது. இது வந்து எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம், சர்வஜன சம்மதமான விஷயம். ஒரு ஸ்டேட்மெண்ட்ட முதல்ல சொல்லிடுறது, அதுக்கப்புறமா சொல்ற, தாம் ஸ்ரீரிதி தொதுப சம்ஸ்ரணய சம்ஸ்ரயணாது நிராஹு துவாஞ்ச ஸ்ரீயஸ்ரீயம் உதாஹு உதார வாச்சா. இது ரெண்டாவது விஷயம். அந்த பிராட்டிக்கும் மேற்பட்டவனாக திருவுக்கும் திருவாக இருப்பது யாருன்னு கேட்டா துவாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு? பெருமாள் தான், சாட்சாத் சிவன் நாராயணன் தான். அனன்யா ராகவேணாகும் பாஸ்கரேண பிரபாயதா, இது சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை. ராமனையும் என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றார். பாஸ்கரேண பிரபாயதா, சூரியன் சூரியனுடைய ஒளி இல்லாமல் சூரியனை நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? இல்ல சூரியனுடைய கதிர் அந்த ஒளிய சூரியன் இல்லாத பார்க்க முடியுமா? ரெண்டும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பெருமாள் இல்லாத தாயார் இல்லை, தாயார் இல்லாத பெருமாள் இல்லை. இப்ப சமப்பிரதானம் சொல்றதா இல்ல ஒருத்தருக்கு வசதி ஒருத்தர் குறவுன்னு சொல்லி சொல்றதா? சூரியனுக்கு பெருமை எதனால? அதனுடைய காந்தியினால பெருமை. சூரிய காந்திக்கு எதனால பெருமை? சூரியனை ஆசிரியிருக்கிறதுனால பெருமை. இப்படி சமப்பிரதானம் இந்த இடத்துல சொல்லி சொல்றோம். லோகத்துல பாருங்க ஒரு வைரம் இருக்கு. இந்த வைரத்துக்கு பெருமை, ரத்னத்துக்கு பெருமை எதனாலன்னா அதனுடைய பூரிப்புனால. இந்த ரத்னம் சின்னதா இருக்கா பெருசா இருக்கான்றது கிடையாது, இது சுரீல்னு பூரிப்போடு இருந்துருக்குனாக்க இந்த ரத்னம் வசதி. அந்த பூரிப்பு இல்லாத போயிட்டுனாக்கா சாதாரண கல்லும் ரத்னமும் ஒண்ணுதான், வைரம்னு ஒண்ணும் அது பெருசா சொல்லிக்க போறது இல்லாத. அப்ப அந்த பூரிப்பு தான் பிரதானமா இருக்குன்றதுனால அந்த பூரிப்பை கொண்டு அந்த கல்லுக்கு விசேஷம் சொன்னவனாக்க அந்த பூரிப்பு கல் இல்லாத பூரிப்பு இருக்குமா? அந்த பிரப கல் இல்லாத இருக்குமா? ஆசிரியம் இல்லாத எப்படி இருக்கும்? இருக்காது. அப்போ அந்த ஆசிரியத்துக்கு பெருமை. ஆகையால இது பரஸ்பரம் விசேஷத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசேஷத்தை உண்டு பண்ணிக்கிறதுதாக இருந்துட்டு இருக்கிறது. பெருமாளால தாயாருக்கு பெருமை, தாயாரால பெருமாளுக்கு பெருமை. தாயார சொல்லச்சே, காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி சையாசனம் வாகனம் தே ஆள வந்தார் சொல்ற தாயார சொல்லச்சே. அம்மானி மகாலட்சுமி, உன்னுடைய கணவன் யாரு? காந்தஸ்தே புருஷோத்தமஹா, புருஷோத்தம சப்தத்தினால சொல்றவர் யாரு? சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தர் தான், வேற யாரையும் புருஷோத்தம சப்தத்தினால சொல்ல முடியாது. உத்தம புருஷத்வன்யா, இது கண்ணனே சொல்ற வார்த்தை இது. ஆகையால
புருஷோத்தமனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் போய் உனக்கு கணவனாக இருக்கேன்னு சொன்னாக்க அப்போ உன்னுடைய பெருமை எங்க இருக்குன்றது யோசனை பண்ணி பாருன்னு அர்த்தம். காந்தஸ்தே புருஷோத்தமஹா அப்படின்னு சொல்லி சொல்ற. தாயாருக்கும் அது ரொம்ப சந்தோஷம்தான். தன்னுடைய கணவனை புருஷ கணவன் புருஷோத்தமனாக இருந்திருக்கிற அப்படின்னால அவரை சார்ந்து தாம் இருக்கிறது தனக்கு பெருமைன்னு தாயார் நினைக்கிறார். ஆகையால இன்னொரு சில இடங்கள்ல கஸ்ரீஸ்ரீயா பரமதத்துவ சமாஸ்ரய கஹா சொல்ற தாம் ஸ்ரீரிதி தொதுப சம்ஸ்ரயணாத்து நிராகு. அந்த பெரிய பிராட்டிக்கு ஸ்ரீன்னு ஒரு பேர். ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூமஹா கதம் துவாம் வயம் உன்னை என்னன்னு கூப்பிடுறது என்று கேட்டேன். மகாலட்சுமிய வேற வேற ஏதோ பதங்கள்லாம் சொல்லி சொல்றது காட்டணும் ஸ்ரீஹின்னு சொல்றது இருக்க அதுதான். ஸ்ரீஹின்றது உலகத்துல மங்களகரமான வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அத்தனை வஸ்துக்களும் அந்த ஸ்ரீன்ற சப்தத்தினால சொல்லப்படுகிறது. நீ ஆஸ்திகனாவது இருக்கட்டும் நாஸ்திகனாவது இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் அவனுக்கு அடைமொழியாக போடுச்சு திரு அப்படின்னு தான் போடுறான். அந்த திருன்றது யார்? அது மகாலட்சுமி தானே. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வஸ்துவெல்லாம் மங்களகரமாகனதாக சொல்லப்படுகின்றதோ அவை எல்லாமே பிராட்டியினுடைய அம்சம்தான். அந்த பிராட்டியினுடைய அம்சம் அங்கே இருக்கிறபடினால தான் எல்லா வஸ்துக்களுமே திரு என்று சொல்லி சொல்கின்றோம். அப்ப தாயாருக்கு என்ன பேர் வச்சு சொல்றது அப்படின்னா ஸ்ரீரித்யேவ நாமத்தை நாமக்க உனக்கு பேரும் கூட நீ மங்களமாக இருக்கிறதோட மாத்திரம் இல்ல உனக்கு பேரும் கூட ஸ்ரீன்றது தான் என்று சொல்ற. தாம் ஸ்ரீரிதி அந்த தாயாருக்கு மகாலட்சுமிக்கு ஸ்ரீஹி அப்படின்ற பேர் வந்ததே எதனாலன்னு கேட்டா துவதுப சம்ஸ்ரயணாத்து அந்த எம்பெருமான ஆசிரியச்சிருக்கிறதுனாலதான். எம்பெருமான விட்டு ஒரு நிமிஷம் கூட போக மாட்டேன் இறைப்போதும் போக மாட்டேன் அகலகில்லேன் நிறையும் என்று அலர்நேல் மங்கை உரைகின்றவளாக அப்படி இருப்பதனாலதான் அவளுக்கு அந்த ஸ்ரீன்றது பேரு. பிரபைக்கு ஏற்றம் எதனால? அதனுடைய ஆசிரியம் காந்தி. அது சூரியனை ஆசிரியிருக்கிறதுனால ஆசிரியிச்சிருக்கிறதுனாலதான் அதுக்கு ஏற்றம். நிராசிரியமாக ஆசிரியம் இல்லாத எந்த காந்தியும் இருக்காது. ஆகையால அந்த பிராட்டி லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஈஸ்வரன் தன்னை ஆள்பவன் என்று பெயர் கொண்டிருக்கிறவா எல்லாரும் யாருடைய கடாட்சத்துக்காக ஏங்குகின்றார்களோ அந்த தாயார் அந்த மகாலட்சுமி உம்மை ஆசிரயிச்சு இருக்கா. தொதுபசம்ஸ்ரயணாது உம்மை ஆசிரயிச்சதுனாலதான் அவளுக்கு ஸ்ரீன்னே பேரு என்று சொல்ற. இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு பாஞ்சராத்திர சாஸ்திரத்துல ஆறு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சொல்லத்தே சொல்ற. நாம எங்கேயும் போக வேண்டாம். இதுல அங்க சாஸ்திரம் ஸ்லோகம்லாம் இருந்துட்டு இருக்கு. அது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. ஸ்ரீநாதி நிகிலான் தோஷான் ஸ்ரீநாதித்த குணைர் ஜெகத் ஸ்ரீயதே தாக்கிலைர் நித்யம் ஸ்ரயதே பரமம் பதம் ஸ்ரயந்தீம் ஸ்ரீயமானாஞ்ச ஸ்ருணதியும் ஸ்ருண்வதியுமபி என்று அகிர்புத்தினிய சங்கத்தில ஸ்ரீ சப்தத்துக்கு ஆறு விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டுள்ளன. அத சுவாமி தேசிகன் அழகா துவய சுருக்கில் சாதிக்கிற அருவுருவானவை தன்னை அடைந்திட தன்னை அடைந்திட தான் அடைந்து
வெறுவுரை கேட்டவை கேட்பித்து அகற்றும் வினை விளக்கி இருதலை அன்புதனால் எமை இன்னடி சேர்த்தருளும் திருவுடனே திகழ் வளரு செறிந்தாவரம் தெரிந்தார் எங்கள் சிந்தையுளேம். அருவுரு ஆனவை லோகத்தில் இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் சேத்தனா சேத்தனமாக இருந்திருக்கிற அனைத்துமே தன்னை அடைந்திட எல்லாம் தாயார போய் அடைகிறது தான். தான் அடைந்து தாயார் பெருமாளை அடைகிறார். ஸ்ரீயதே த்ரயதே என்கிற சப்தங்களுடைய அர்த்தம் ஸ்ரீயதே உஜீவிக்க விரும்புகிற சகல பிராணிகளாலும் அடையப்படுகிறார்கள். எல்லாராலையும் தனக்கு உய்வு வேணும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாராலையும் அடையப்படுவார்கள். யஸ்யாஷ்கடாட்சணமனுட்சணம் ஈஸ்வராணாம் ஐஸ்வர்ய ஹேதுரிதி சர்வஜனீனமேதது. அந்த தாயாருடைய கட்டாட்சம் இருந்தாதான் ஐஸ்வர்யம் வரும், ஐஸ்வர்யம் வரும்ன்றதுக்காக அந்த தாயாரை அடைகிறார்கள். இந்த ஐஸ்வர்யம்ன்றது நாம பார்த்துருக்கிற இந்த லோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் இல்ல, பாஸ்புக்ல பாக்குற ஐஸ்வர்யம் இல்ல. இது இந்த ஐஸ்வர்யம்ன்றது முக்தைஸ்வர்ய பரியந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த கைங்கரியஸ்ரீ உள்பட தாயாருடைய கட்டாட்சம் இல்லைன்னா வரப்போறது இல்லை. ஆகையால எல்லாராலையும் அடையப்படுபவளாக இருந்திருக்குவள். அருவுரு வானவை தன்னை அடைந்திட தான் அடைந்து இவள் பெருமாளிடத்துல போய் அடைகிறாளாம். தன்னை அடைந்தவர்களை உய்விப்பதற்காக அவள ரக்ஷணம் பண்ணுவதற்காக சர்வேஸ்வரனை இவள் அடைகிறாள் சொல்றதுன. ஆகையால எல்லாராலையும் சேவிக்கப்படுபவளாக இருந்திருக்கிறவள் தாயார், அவளாலையும் சேவிக்கப்படுபவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். அதனால தாம் ஸ்ரீரிதி தொதுப சம்ஸ்ரயணாது ஸ்ரயதே, உன்னை அடைவதனாலதான் அவளுக்கு ஸ்ரீஹின்னு பேரு. உரச இன்னொன்னு பாரு, ஸ்ருணோதி ஸ்ராவயதி அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு அர்த்தம் வெறுவுரை கேட்டு அவை கேட்பித்து. வெறுவுரை கேட்டு இந்த சேத்தனர்களாக இருந்திருக்க நாமெல்லாம் நம்மளுடைய பயத்தினால சில வார்த்தைகளை சொல்றோம். தெரிஞ்சோ தெரியாதையோ எவ்வளோ பாப்பம் பண்ணியிருக்கேன், எனக்கெல்லாம் எங்கேருந்து நல்லது நடக்க போறது தெரியலையே, அம்மா உன்னை விட்டு யாருண்ட போய் நான் இதை சொல்லுவேன், நானு ஒன்னுண்டதான் நான் சொல்ல முடியும் என்று நாம சொல்றோம். இந்த வார்த்தை பெருமாள் இடத்துல போய் சொல்லாமா, சொல்றதுக்கு பயம். ஆகையால பெருமாள் இடத்துல சொல்லலை. அந்த மாத்ரு வாத்சல்யத்தை தாயார் காண்பிக்கிறா, அவளிடத்துல போய் சொல்றோம். சொன்ன உடனே ஸ்ராவயதி அதை போய் பெருமாளிடத்துல போய் சொல்லி அவனை கேட்பிக்கிறாளாம். என்னத்துக்கு கேட்கிறா அப்படின்னா, ஐயோ இந்த குழந்தை எல்லாம் நம்ம குழந்தை, உங்கள்ட்ட வரத்துக்கே பயப்படுறது இந்த குழந்தை, அவனுக்கு ஒரு நல்லதா பண்ணவானாமா, நாம பண்ணாத யார் பண்ணுவா, இல்ல இவ்வளவு தப்பு பண்ணிருக்கானே என்ன பண்றது அப்படின்னா, நகசின் அபராதத்தி லோகத்துல யார்தான் தப்பு பண்ணல, அதுக்காகவா தப்பு பண்ணிட்டோம், ஏதோ தெரியாத பண்ணிட்டான், அதுக்கு இவ்வளவு நாள் சிக்ஷை பண்ணிட்டோமே, அதுக்கு மேல வேணுமா என்ன, இப்படியெல்லாம் பெருமாள கேள்விக்கும்படியாக பண்றவள் ஸ்ராவயதி என்பதனால சொல்லுகின்ற. வெறுவுரை கேட்டு அவை கேட்பித்து அகற்றும் வினை விளக்கி இருதலை, அது மாத்திரமில்ல இருதலை அன்புதனால். இப்ப என்ன பண்றா அப்படின்னா, நம்மளுடைய பாபங்கள் மொத்தத்தையும் போக்கடைக்கிறவளாக இருந்திருக்க ஸ்ரீநாதி அப்படின்னு சொல்லி சொல்ற எல்லாருடைய அந்த சாமர்த்தியம் அவளுக்கே இருக்கு, தாயாருக்கே இருக்கு. பெருமாள் பண்ணி புருஷகாரம் பண்ணி பெருமாள் போக்கடிக்கணும்னு அவசியம் இல்ல, இவளே நமக்கு நல்ல புத்தியை ஏற்படுத்துவாக இருந்திருக்கா. ஸ்ரீநாதி நமக்கு ஒரு பரிபக்வமான நிலையை ஏற்படுத்துகிறார். இருதலை அன்பதனால் எமை இன்னடி சேர்த்தருளும்,
நம்மளிட ஒரு பக்கம் பிரீத்தி, பெருமாளிடத்துல அவளுக்கு ஒரு வால்லப்யம். வால்லப்யம்னாக்க அவ சொல்றது தட்டாத இருக்கக்கூடியது. எல்லாரும் பதி பத்னிகள் லோகத்துல இருந்துதான் இருந்துருக்கா. அந்த பத்னி சொல்ற வார்த்தைய பதி தட்டாத இருக்கிறதுன்றது ரொம்ப குறைவா இருக்கும். அப்படியே பண்ணா கூட அவள்கிட்ட பயந்துட்டு பண்றது, இல்ல அவள் விஷவை யார் வாங்கிக்கிறதுன்றதுக்கோசரம் சொல்றது, அப்படி இல்லாம தான் இருக்குமே தவிர சந்தோஷமா சரி அவ சொல்லிட்டாளா அவ சொன்னது சரியா தான் இருக்கும் அதை நாம மீறக்கூடாதுன்னு நினைக்கிற பதிகள் ரொம்ப குறவு இருக்கா. எல்லாருக்கும் எக்ஸப்ஷன் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. அதுல இதனால நிறைய பேருக்கு ஒரு மனசுக்கு ஒரு சிரமம் இருக்கும், ஐயோ நாம சொல்றத கேட்க மாட்டேன்ற அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குதான் இருக்கும். அது சில விஷயங்கள்ல சில சமயங்கள்ல அப்படின்னு சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு நிறைய விஷயங்கள்ல நிறைய சமயங்கள்லன்னு இது இருந்துட்டு இருக்கும். அது நாம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா எல்லா சமயத்திலையும் எல்லா விஷயத்திலையும்ன்றது பெருமாளுக்கும் தாயாருக்கும் தான் அது இருந்து. எவ்வளவோ பத்தி பத்னி அந்யோன்யம்னு சொன்னா கூட ஒரு சில சமயங்கள்ல அவர்கிட்ட சொல்றதுக்கு பயந்தண்டே சொல்லாத இருக்கலாம், இல்ல சொல்லியும் ஒரு சில சமயங்கள்ல நடக்காது அப்படின்னு ஆயிடுச்சுனாக்க அது வாங்கிட்டுருக்கலாம். நடக்காத போன விஷயங்கள்ல பொருட்படுத்தாத போலாம், இப்படி எல்லாம் வேணா இருக்கலாமே தவிர எல்லா சமயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் அவ ரெண்டு பேருக்கும் ஒரு ஐக்கரசியம் வருதுன்றது, ஒரே எண்ணம் வருதுன்றது பெருமாள் தாயார் விஷயத்துலதான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகையால எந்த புருஷாலோ எந்த பெண்களோ பத்னி சொல்ற வார்த்தையை நாம கேட்க முடியாது போயிட்டேன்னு சொல்லிட்டு புருஷால் விசாரப்பட வேண்டாம், இல்ல கேட்டா நமக்கு என்னமோ பும்ஸ்தம் குறைஞ்சு போயிடுறதுன்னு நினைக்க வேண்டாம். அதே மாதிரி ஸ்திரீக்களா இருக்கிறவ தான் சொல்ற வார்த்தைய கணவன்மார் கேட்கலையேன்னு சொல்லி குறப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது பெருமாளுக்கும் தாயாருக்கும் தான் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. இது பொருட்படுத்த வேண்டாம், நாம பாட்டுக்கு நாம காரியத்தை பார்த்துட்டு போலாம். இப்ப தாயார் என்ன பண்றா அப்படின்னு கேட்டேன், ரெண்டு பக்கத்துலயும் வால்லப்யம் இருந்துட்டு இருக்கு. இந்த குழந்தையினிடத்துலயும் ஒரு பிரீத்தி, நம்ம மாதிரி இருக்கவாளிடத்துல ஒரு பிரீத்தி இருந்துட்டு இருக்கு. பெருமாளும் எந்த விஷயமா இருந்தாலும் தாயார் சொல்ற வார்த்தையை தட்டமாட்டார், மகாலட்சுமி சொல்ற வார்த்தையை தட்டமாட்டார். ஆகையால நம்மளுடைய சர்வ பாபங்களையும் போக்கடிச்சு நமக்கு ஒரு பரிபக்குவ நிலையை ஏற்படுத்துறவள் தாயார். இப்படி ஆறு அர்த்தங்கள் அந்த ஸ்ரீ சப்தத்தினால சொல்லப்படுகின்றன. ஆகையால இப்ப இந்த ஸ்ரீன்னு இந்த தாயாருக்கு இந்த பேர் வந்ததுக்கே காரணம் என்ன என்று கேட்டான், தொதுப சம்ஸ்ரயணாது, அந்த தாயாரை அடைஞ்சதா, அதாவது தாயாரே மகாலட்சுமியே பெருமாளை அடைஞ்சதுனாலதான். பெருமாளுக்கு பரபிரம்மத்துவம் எதனால வந்தது, தாயாருடைய கட்டாட்சம் எல்லா சமயத்திலையும் அவர் மேல விழுந்துட்டு இருக்கிறதுனால அவர் பரபிரம்மமாக ஆனேர்னு சொன்னார். தாயாருக்கு பெருமை எதனால வந்தது, அந்த ஸ்ரீன்ற சப்தத்தை சொல்லி தாயாரை அழைக்கிறதுன்றது எதனால வந்தது, பெருமாளை சார்ந்து இருக்கிறதுனாலதான். இன்னும் கூட ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும், அந்த ஸ்ரீஹின்னு சொல்றது இருந்துட்டு இருக்கேன், ஸ்ரேயத்தை எல்லாத்துலயும் அடையிறதுன்னு சொல்லச்சே, பெருமாள் மாதிரியே தாயாரும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றிலையும் உள்ளும் புறமும் நீக்க மர நிறைந்திருக்கின்றாள் சர்வவியாபி என்பதாக அர்த்தம். தாயாருக்கும் விபுத்துவம் சொல்லப்படுகிறது. பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கெங்கெல்லாம் தாயாரும் இருந்துருக்கா. யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமா, விஷ்ணு புராணத்துல சொல்லி சொல்ற, கஸ்ரீ ஸ்ரீய பரமதத்துவ சமாஸ்ரய கஹா ஸ்ரீஹி ஸ்ரீயா, இது திருவுக்கும் திருவானவராக இருந்திருக்கிறவர் யாரு அப்படின்னா, திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு பெருமாளை மங்களாசாசனம் பண்ற திருமங்கையாழ்வார் போன்றவர்கள்லாம் அவள் எல்லாம் தான் உதார வாசகான்னு கஸ்ரீ ஸ்ரீயா என்று இந்த இடத்துல வந்து ஆளவந்தார் மங்களாசாசனம் பண்ற. அதுல பாஷ்யம் சொல்லச்சே சுவாமி தேசிகன் ரகசிய ரட்சையில சொல்ற,
श्वेतर समस्तैः स्वरूपस्थिति प्रवृत्त्यर्थं वा श्रीयते सा श्रीः तस्याः अपि तथा श्रयणीयः इति எல்லா சேதனங்களுக்கும் சேதனங்களுடைய சுரூபஸ்துதி பிரவர்த்திகளுக்காக எம்பெருமானை அடைபவளாக பிராட்டி இருந்துருக்கா. அதனாலதான் அவளுக்கு ஸ்ரீன்னு பேரு அப்படின்னு சொல்ற. இப்படி பட்டர் இதே விஷயத்தை சொல்ற. ஸ்ரீ அஸ்ரீஹி ஸ்ரீரங்கே சயதவச ஹிருத்யாம் பகவதீம் श्रियं त्वत्तोऽप्युच्चैः वयमिह भणुमः भणामः शृणुतरां दृशौ ते भूयास्तां सुखतरणतारे श्रवणतः पुनर्हर्षोत्कर्षाते स्फुटतु भुजयोः कञ्चुकशतम्. इपो प्रकरणम् एन्नान्रत पार्कणम् இந்த இடத்துல எதை பத்தி சொல்லிட்டு வரேன்? எம்பெருமானுடைய பரதத்துவத்தை பத்தி சொல்லிட்டு வரேன். எம்பெருமானுடைய பரதத்துவமா, அதாவது சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதத்துவம் என்பதற்கு உண்டான அடையாளங்கள். ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் சொன்ன, எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்லி சொன்ன, திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு அப்புறமா பெருமாள் எழுந்தருள் இருக்கிற மூன்று ஸ்தானங்கள், அதாவது அந்த ஆதித்ய மண்டலத்துல எழுந்தருள் இருக்க ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற எம்பெருமான நாம நிச்சய நிச்சயம் நாம சேவிச்சுட்டு இருக்கோம். தமசஸ்பரஸ்தாத்துன்னு சொல்றது க்ஷீராப்தியில எழுந்தருள் இருக்கார், சீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கார், இதெல்லாம் திரிதாமான்னு சொல்றதுனால சொல்ற. எப்படி அவருடைய சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டு தாயார் திருவுக்கும் திருவாக எழுந்தருள் இருக்க அப்படின்றது சொல்லும். ஸ்ரீயப்பதித்துவ லட்சணத்தை சொல்லி பிராட்டிக்கு பதியாக எழுந்தருள் இருக்கிறது தான் பெருமாளுக்கே லட்சணம். மீதி தேவதையிலேருந்து பெருமாளை பிரிச்சு காமிக்கிறதுன்றது இதுதான். அதுக்காக ஏற்பட்ட ஒரு இந்த இடத்துல அப்ப பிராட்டிக்கு ஏற்றம் தானே சொல்லணும். பெருமாளுக்கு ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதியாக இருக்கிறது தான் பிரம்மத்துக்கு லட்சணம்னு சொல்லி சொல்றது பிராட்டியினுடைய ஏற்றத்தை மாத்திரம் தானே சொல்லணும். பிராட்டிக்கு ஸ்ரீன்னு பேர் வந்ததுக்கு காரணம் பெருமாளை அடைஞ்சதுனால என்று சொல்றது என்னத்துக்கானா, இது பரஸ்பரம். அனன்யா ராகவேணாகம் பாக்குறேன்னா அந்த மாதிரி வந்து துல்லியசீல வயோ துல்லியாபியன் ராகவோர்கதி வைதேகி சஞ்சேயம் அசிதேக்ஷனா என்று அனுமார் சொல்ற மாதிரி. ஆ சரி, இவ்வளோ அழகை பார்த்து இவளுடைய சீலத்தெல்லாம் பார்த்துட்டு ராகவோர்கதி இந்த சீதா பிராட்டிய மனைவியாக பெறுவதற்கு பெருமாள் கொடுத்து வச்சிருக்கணும், ராமன் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த ராமனை கணவனாக பெறுவதற்கு சீதா பிராட்டி பாக்கியம் பண்ணிருக்கணும். இத ரெண்டையுமா சேர்த்து சேர்த்து தான் சொல்லி சொல்ற. பட்டர் சாதிக்கிறார், இது ஒரு சமத்காரமா அழகா சொல்லி சொல்ற. இந்த இடத்த அழ்வானுடைய குமாரர் தான பட்டர், அதையும் நாம சேர்த்து ரசிப்போம். ஸ்ரீகுணரத்ன சொல்ல ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஸ்வரிய ரங்கநாதனை பார்த்து சொல்ற. திருவுக்கும் திருவாகிய செல்வா ஒரு நாள்ல தான், அதாவது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்துனாக்க நமக்கு சமஸ்த ஐஸ்வர்யங்களும் வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பேர், ஸ்ரீன்ற பேர் வரத்துக்கே நீதான் காரணமாக இருந்துட்டு இருக்கிய ஸ்ரீயஸ்ரீ ரங்கேஷயா ரங்கநாதன் சொல்லி சொன்ன. தவச்ச ஹிருத்யாம் பகவதின்னா உனக்கும் ரொம்ப பிடிக்கும், அதாவது அதுதான் இந்த இடத்துல சொல்ற. ரெண்டு பேர் இடத்துலயும், அதாவது பெருமாள் இடத்துல வால்லபியத்தை உடையவளாக இருந்துட்டு இருக்க, நம்ம விஷயத்துல வாத்சல்யத்தினால நம்மள அனுகிரகம் பண்றவளாக இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னோம். அந்த வால்லபியம்ன்றது என்னன்னாக்க போனா போயிட்டு போறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்றா செஞ்சுட்டு போவோம்னு செய்யற வார்த்தை இல்லை. அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு, அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம், பெருமாளுக்கு இருக்கிற பிரீத்தி விசேஷம் தான் அவ எது சொன்னாலும் தட்டாத செய்யறது. தாழாதே அருளுக்கு அனுகிரகம் பண்ணுவதும், தரம் பாராதே அனுகிரகம் பண்றது, இது எல்லாமே அந்த பிராட்டியினுடைய சிபார்த்து இருந்திருத்தோம்னாக்க, பரிந்துரை இருந்திருத்தோம்னா போறோம். அப்போ உனக்கும் அவர் ரொம்ப வேண்டியவள் தானே. தவச்சஹ்ருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம்,
பெருமாளை பார்த்து ரங்கநாதனை பார்த்து சொல்ற ரங்கநாதா நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் நான் ஸ்தோத்திரம் பண்றத நீ கேட்கணும் என்று சொல்ற யாருக்குதான் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணாக்க கேட்க வேணாம்னு சொன்னோம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு நான் கேட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ண போறது இல்ல உனக்கு ரொம்ப வேண்டியவாளா ஒருத்தர் இருக்காள் அவளை ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு எனக்கு யாரா வேண்டியவா ரொம்ப வேண்டியவா எல்லாரும் தானே எனக்கு வேண்டியவா யாரும் வேண்டாதவாள்லாம் கிடையாது என்று பெருமாள் ரங்கநாதன் சொல்றேனா தவச்ச ஹிருத்யாம் உன்னுடைய ஹிருதயத்திலையும் உனக்கும் ரொம்ப ரொம்ப வேண்டியவளாக இருந்திருக்கிறது யாருன்னா பகவதியும் ஸ்ரீயந்தையும் பகவானாக இருந்திருக்கேன்னா அவ பகவதியாக இருந்திருக்க அந்த பிராட்டியை தான் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு அவர் சொல்றாரு அது சொல்றதும் பார்த்த உடனே அப்ப சரி அவர் எதனா குறைஞ்சு போயிட்டுவரா அவர் மனசுல என்னடா இது என்ன ஸ்தோத்திரம் பண்ண போறான்னு நினைச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்றத கேட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா அவ்வளவு போய் ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்றாருன்னு அவருக்கு எதனா குறையா இருக்கா அப்படின்னு கேட்ட அத சொல்லச்சேயே வேற பட்டர் சொல்றாரு ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணன்னா சொத்தோச்சை வயமிக படாமகா சுருணதாராம் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணச்சே எவ்வளவு உறக்க சொல்லணும் அதுக்காட்டில இன்னும் உறக்கா அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் நீ கட்டைவா கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் அனண்ட இரண்ட போகக்கூடாது அப்படின்னா எந்த காலத்து மனுஷாலானதோ ஏந்து போயிடுவா பெருமாளுக்கு அது சந்தோஷமா அவர் கேட்டுட்டே இருந்திருக்கேதான் திருஷௌதே பூயாஸ்தாம் சுக தரளதாரே சிரவணதா அந்த தாயாரை பத்தி சொல்ல 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 நம்மளுடைய பத்னியாக இருந்திருக்கிற இவளுக்கு இவ்வளவு பெருமையா இவ்வளவு பெருமையான்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்துருக்கான் அந்த கண்ணு காது வரைக்கும் போயிடுறதான் அந்த கண்ணுலயே தெரியறதான் பெருமாளுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தினால உடம்பே குண்டா போயிட்டான் அந்த போட்டிருந்த சொக்கால்லாம் போராத போயிட்டான் அதுக்காக என்ன பண்ண இந்த சொக்கா இல்ல அடுத்த சொக்கா அடுத்த சொக்கா அடுத்த சொக்கான்னு போட்டுக்கிறாரா 100 சொக்கா போட்டுக்கிறேனா புனர்ஹருஷோத்கர்ஷாதி ஸ்போட்டது புஜயோகோ கஞ்சுக சதம் இப்படி தாயார்னால பெருமாளுக்கு பெருமை பெருமாள்னால தாயாருக்கு பெருமை அந்த ஸ்ரீயப்பதித்வன்றதுனாலதான் பெருமாள் அந்த பெருமாளாலத்தையே தாயாருக்கு பெருமை தாயாருக்கே பெருமைன்னு சொல்றது இருந்து இருக்க இது பரத்வத்தை நன்றாக புலப்படுத்துகிறதுன்னு இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிற எஸ்யா கடக்ஷணமனு க்ஷணம் ஈஸ்வராணாம் ஐஸ்வர்ய ஹேதுரிதி சர்வஜனீனமே தத்து நான் சொல்லல எல்லாரும் இதை ஒத்துக்கிறான் அப்படின்னு தாம் ஸ்ரீரிதி தொதுபசம்ஸ்ரயணான் நிராஹோ துவாஞ்ச ஸ்ரீய ஸ்ரீயமுதாஹோ உதார வாசகா மகான்கள்லாம் சொல்ற வார்த்தை இது என்று முடிகிற நமக்கு அந்த மகான்களுடைய கட்டாட்சம் வேணும் தாயாருடைய கட்டாட்சம் பெருமாளுடைய கட்டாட்சம் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் நமக்கு வேணும் அந்த கட்டாட்சத்தை பிரார்த்திச்சுண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா